ஸ்ரீ ராகவேந்திரர் தரிசித்த திவ்யமான தலம். ஆதிபுரி என்னும் பெயர் பெற்ற மிக மிக பழமையான தலம் அது. மூன்று அவதார புருஷர்கள் அவதரித்த அற்புதங்கள் பல நிகழ்ந்து வரும் அபூர்வ ஸ்தலம் அது. அகர உக்கர மகர என்னும் அக்ஷரங்களை கொண்ட மூவரால் பல மகத்துவங்களை பெற்ற தலம் அது. மனிதர்கள் வாழ்வில் பாதி நேரத்தை உறக்கத்திலேயே கழிக்கின்றனர். ஜீவராசிகள் கூட உறங்குகின்றன, ஓய்வெடுக்கின்றன. எனினும் மனிதர்களில் அபூர்வமாக சில காலம் உறங்காமல் இருப்பவர்களும் உண்டு. என்பதை போல் ஜீவராசிகளிலும் சில உறங்காமல் இருப்பதுண்டு. மனிதர்கள் மற்றும் ஜீவராசிகள் போல் செடி கொடி மரங்களுக்கும் உறக்கம் உண்டா என்றால் உண்டு என்கிறது அறிவியல். தூங்கு மூஞ்சி மரம் என்று ஒரு மரத்திற்கு பெயரே உண்டல்லவா? மரம் என்ன, ஜடம் கூட உறங்கும், கல்லாய்க்கிட என்பார்கள். ஆனால் அந்த கல்லுக்கும் உறங்கும் நேரம் உண்டு. சில வகை கற்கள் உறங்கும் காலத்தை கண்டுகொள்ளும் ஞானம் உள்ளவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். இந்த காலத்திலும் கூட இருக்கக்கூடும். பெரிய பெரிய ஆலயங்களின் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய பெரிய பெரிய தூண்களின் மீது பெரிய பெரிய கல்லால் ஆன இணைப்பு தூண்களை விதானத்தில் அமைக்கும் பிரம்மாண்டமான கற்களை எல்லாம் தூக்கி வைக்க தூக்கி நிறுத்த பழங்காலத்தில் கிரேன் வசதிகள் ஏது? எல்லாம் கல் உருங்கும் காலத்தை அறிந்து தூக்கி நிறுத்தியதுதான். மனிதர்கள் உறங்கும் போது பலம் அதாவது கணம் அதிகமாய் தெரிவோம். கல் உறங்கும் போது கணம் குறைந்து காணப்படும். ஜடமான கல்லே உறங்கும் என்போது மரம் உறங்க என்ன தடை? மரம் உறங்கும் சரி, ஆனால் உறங்காத மரம் உள்ள உயர்வான தலம் அது. அந்த மரம் இன்றோ நேற்றோ இருப்பதல்ல, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய விருட்சம் எழுந்தருளியிருக்கும் தலம் அது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சேவித்த திவ்யமான தலம் அது. ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் சர்க்கம் 7 ஸ்லோகம் 46 கூறப்பட்டுள்ள ஸ்தலங்களில் ஒன்று அது. ஸ்ரீ ராகவேந்திரர் இப்பகுதியில் பல தலங்களை தேடி தேடி தரிசித்தார் என்பதில் வேறொரு சூக்ஷ்மமும் இருக்கிறது என்பதால் நாமும் தேடி தேடி தரிசிக்க போகும் தலம் அது. அதில் உள்ள சூக்ஷ்மத்தை அறிய போகும் தலம் அது. ஒரு முக்கியமான விஷயத்தில் குழப்பம் நிலவி வந்ததால் எது சரியென்று தெரிந்து கொள்வதற்காக நானும் பல காலம் உடலாலும் மனத்தாலும் தேடி அலைந்த கலம் அது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 6 பாகத்தில் கிருஷ்ணா நதி மத்தியில் ஒரு மகான் இன்றும் விருட்சரூபமாக இருப்பதை கண்டோம் அல்லவா? அந்த ஸ்ரீ ஜிதாமித்ரரின் குரு உலவிய ஸ்தலம் இது என்பதை விட நிலை கொண்ட ஸ்தலம் இது என்பதே சரியானதாகும். குருகு என்பதற்கு பல பொருட்கள் உண்டு. அவற்றுள் ஒரு பொருள் சங்கு. பொதுவாக நதிதான் கடலில் சென்று சேரும். இங்கே கடலிலிருந்து நதி வழியே சங்குகள் கூட்டம் கூட்டமாய் வந்து சேவித்த தலம் இது. அதுவும் ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 1000 வருடங்கள் சேவித்த தலம் இது. இவ்வளவு பெருமைகள் கொண்ட பஞ்சக்ஷேத்திரம் என்று புகழ்பெற்ற க்ஷேத்திரத்தையும் அதை சுற்றியுள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் தரிசித்த க்ஷேத்திரங்களையும் நாம் இப்போது தரிசிக்க இருக்கிறோம். கிருஷ்ணா நதி மத்தியில் உள்ள விருட்சம் கிபி 1497 ஏற்பட்டதென்றால் இப்போது நாம் காணப்போகும் விருட்சம் சில யுகங்களுக்கு முற்பட்ட விருட்சமாகும். ஆம், த்ரேதாயுகத்து விருட்சம். அந்த விருட்சம் குறித்து சுருக்கமாக காண்போம். ஸ்ரீ ராமபிரான் ராவணனை வென்று அயோத்தி திரும்பி சுமார் 11,000 ஆண்டுகள் அரசாட்சி புரிந்த நிலையில் அவரது அவதார காலம் முடிந்து வைகுந்தம் செல்லும் நேரம் நெருங்கியது. இன்னமும் 3 தினங்களே பாக்கி இருக்கையில் யமதர்மராஜா ராமபிரானை சந்தித்து அளவலாக பூமிக்கு வந்தார். தனது சம்பாஷணைகளுக்கு இடையூறு வரலாகாது என்பதற்காக தன் தம்பி லக்ஷ்மணனிடம் ஸ்ரீ ராமபிரான் யார் வந்தாலும் உள்ளே விடாதே என்று கூறி அரண்மனையின் உட்புறம் சென்றார். சீக்கிரமாகவே எமது சம்பாஷணை முடிந்துவிடும் என்று கூறி சென்றதால் அதற்குள் யார் வந்துவிட போகிறார்கள் என்று லக்ஷ்மணன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த நேரம் பார்த்து துர்வாச முனிவர் அங்கே வந்து நின்றார். ஸ்ரீராமனை உடனே சந்திக்க வேண்டும் என்றார்.
முனிகளே சற்று பொறுக்க வேண்டும் என்று சொல்ல வாயெடுப்பதற்குள், லக்ஷ்மணா, நீ என்ன காவலுக்கு நிற்பதை போல் நின்று கொண்டிருக்கிறாய், நான் போகலாமல்லவா என்று சொல்லும் போதே துர்வாச முனிவரின் கோபமும் அதில் கலந்தே இருந்தது. அது வந்து முனிவரே என்று லக்ஷ்மணன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே துர்வாசர் உள்ளே புகுந்து விட்டார். வேறு வழியின்றி ஸ்ரீராமரும் முனிவரை உபசரித்தார். சம்பாஷணைகள் முடிந்து யமதர்மனும் துர்வாச முனிவரும் சென்ற பின்னர் ஸ்ரீராமபிரான் வெளியே வந்தார். லக்ஷ்மணா, உன்னை எதற்காக நிற்க சொன்னேன், இப்படி உள்ளே விடுவதற்காகவா என்று கோபத்தை வரவழைத்து கொண்டு கேட்டார். பதிலேனும் கூறாமல் நின்றிருந்த லக்ஷ்மணனை பார்த்து, இப்படி அசையாத மரம் போல் நிற்கிறாயே, நீ மரமாக கடவது என்றதும், அண்ணா அண்ணா மன்னியுங்கள் அண்ணா, நடந்தது என்னவென்றால் என்று முடிப்பதற்குள், எமக்கு எல்லாம் தெரியும், நீ மரமாவதிலிருந்து தப்ப இயலாது, நீ மராமராதான் என்று அதட்டலாக கூறினார். உங்கள் ஆணைப்படி மராமரா என்று நான் மரமாக ஆனாலும் ராம ராம என்று உச்சரித்து கொண்டே இருப்பேன். எப்போது நான் மரமாக வேண்டும், எங்கு மரமாக வேண்டும், விளக்குங்கள் அண்ணா. இதோ இந்த கணையாழியை பிடி, இதை அணிந்து கொண்டு இப்பூ உலகை வலம் வா. அப்படி வருகையில் இந்த கணையாழி எங்கு விழுகிறதோ அங்கு நீ புளிய மரமாவாய். இதிலிருந்து எப்போது எனக்கு விமோச்சனம் அண்ணா? யுகம் யுகமாய் ஒரு மரமாகவே ஒரு ரூபத்தில் நீ இருக்க வேண்டியதுதான். வேறு யுகங்களில் உன் அம்சமாய் பலர் அவதரித்தாலும் இந்த விருட்ச ரூபமாய் ஒரு அம்சத்தில் நீ இருக்க வேண்டியதுதான். நீ நிழலாக இருக்க போவது எனக்கு எனது அனுகிரகத்தோடு அவதரிக்க போகும் ஒருவருக்கு. அவர் எம்மை நினைத்து தவம் இருந்து செய்ய போகும் ஒரு காரியம் இந்த உலகம் உய்வதற்கானது லக்ஷ்மணா. அதனால் சந்தோஷமாய் விருட்சமாகு. அப்படியே அண்ணா என்று கூறி ஸ்ரீராமபிரானையும் சீதா பிராட்டியையும் நமஸ்கரித்து கணையாழியுடன் உலகை வலம் வர அயோத்தியை நின்றும் புறப்பட்டார். அவ்வாறு பல தேசங்களுக்கும் சென்று ஒரு நதிக்கரை ஓரம் வந்தபோது லக்ஷ்மணனிடம் இருந்த கணையாழி கீழே விழுந்தது. விழுந்ததும் ஸ்ரீராமபிரான் கூறியதற்கிணங்க ஸ்ரீ லக்ஷ்மணன் விருட்சமானார். வேங்கடநாதராக இருந்தவரை சந்நியாசமேக்க வைத்தவர்களில் ஒருவர் ஸ்ரீராமபிரான். ஸ்ரீ சுதீந்திரரின் கனவில் தோன்றி ஸ்ரீ ராகவேந்திரா என சந்நியாச ஆசிரம பெயரை வைக்க சொன்னவர் ஸ்ரீராமபிரான். ஸ்ரீ ராகவேந்திரர் தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் முன்பாக ஸ்ரீ யோகீந்திரரிடமும் திவான் வெங்கண்ணபந்திடமும் தன் கரத்தில் உள்ள ஜபமாலையின் இயக்கம் நின்ற பின்போ அல்லது கரத்திலிருந்து விழுந்த பின்போ பிருந்தாவனத்தை பந்தனம் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் கரத்திலிருந்து துளசி மணி விழுந்ததனால் அல்லது நின்றதனால் துங்கபத்ரா நதிக்கரையில் அவர் பிருந்தாவனஸ்தரானார். ஸ்ரீ லக்ஷ்மணன் கரத்திலிருந்து கணையாழி விழுந்ததனால் வேறொரு நதிக்கரையில் அவர் விருட்சமானார். லக்ஷ்மணன் விருட்சமானது திரேதாயுகத்தில். அந்த திரேதாயுகத்து விருட்சத்தை இன்னமும் நாம் தரிசிக்க முடிகிறதென்றால் அதுதான் ஸ்ரீராமரின் அனுகிரகம். மேலும் ஒரு யுகம் கடந்து கலியுகத்தில் கிபி 9வது நூற்றாண்டில் ஸ்ரீராமபிரான் அருளியதற்கேற்ப தன் அம்சத்தோடும் கௌஸ்துபமணி மற்றும் விஸ்வக்சேனர் அம்சத்தோடும் கூடிய ஒருவரை அவதரிக்க செய்து அவருக்கும் அந்த விருட்சத்திற்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினார் ஸ்ரீ லக்ஷ்மணர். அந்த விருட்சம் ஆதிசேஷனின் அம்சம் என்றும் ஸ்தல வரலாறு கூறுகிறது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த விருட்சம் இருந்து வருவதே ஒரு சிறப்பென்றாலும் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னவென்றால் அது பூக்கும் காய்க்கும் ஆனால் பழுக்காது என்பதுதான். ஒரு நாள் அந்த உறங்காத பழுக்காத விருட்சத்தின் அடியில் பிறந்து 12 நாட்களே ஆன சிசுவை அதன் பெற்றோர் மிகுந்த மனவேதனையுடன் கொண்டு வந்து கிடத்தினர். குழந்தை பிறந்தவுடன் அழும், கண் விழித்து பார்க்கும், பால் குடிக்கும். ஆனால் பிறந்து 12 நாட்கள் ஆகியும் அந்த குழந்தை அழவும் இல்லை, கண் விழிக்கவும் இல்லை, பால் அருந்தவும் இல்லை என்றால் அப்பெற்றோருக்கு மனம் எப்படி இருக்கும்? அப்படி என்றால் அந்த குழந்தையிடம் ஏதேனும் ஒரு குறை இருக்க வேண்டும். ஆனால் குறை இல்லை, அதனால் விசேஷம் இருக்கும் அல்லவா? ஆம், இருந்தது. அப்படியானால் யார் அந்த குழந்தை என்பதை அறிய வேண்டும்.